ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆச்சிக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் 2020 வெளிவந்த ட்ரான்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ரோல் வந்து நஸ்ரியா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து வின்சென்ட் வடக்கன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காரு. இப்போது இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கார். அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கருங்கிறது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறாரு. அது போக ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு வந்து ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு தம்பி, ரெண்டு பேரும் கன்னியாகுமரியில் இருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவோட தம்பி வந்து இறந்துடுறாரு. அவரோட இறப்பு வந்து இவருக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குது. சரி, அப்போ அங்கேயே இருந்தோம்னா நமக்கு மறுபடியும் அதே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து மூவ் ஆகுறாரு. மூவ் ஆகி மும்பைக்கு போகிறாரு. மும்பையில் வந்து ஒரு மேன்சனில் தங்கியிருக்கிறாரு. அவர் ஒரு டாக்டருக்கு கூட கால் பண்ணி கேட்குறாரு, இப்போது எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, நான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மன அழுத்தங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அதில் காட்டுறாங்கன்னா, அவர் தங்கியிருக்கிற மேன்சனில் ஒரு 20 பேர் அவரை சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃபோனில் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவரால் தூங்க முடியல. அதே திங்க் அவர் தம்பி இருந்தாலே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. அப்போது ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, கன்னியாகுமரியில் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஜாப் கிடைக்குது. அங்கே இன்டர்வியூ போகிறாரு. அங்கே இவரை ரெண்டு பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. பண்ணி உங்களுக்கு ஒரு ஜாப் நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஒரு ஃபாஸ்ட்டாக மாற சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம், சேலரி எவ்வளோ நாளும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு அதில் மனசு விருப்பம் இல்லை. ஆனால் இவருக்கு வேறு வழி தெரியலை. அதனால் அங்கே போகிறாரு. அவங்க சொல்கிற மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறாரு. ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் கொச்சினில் வந்து இவரை ஒரு பெரிய ஃபாஸ்ட்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சுகமளிக்கும் கூட்டம் அப்படிங்கிற ஜபக்கூட்டம் போட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கேன்வாஸ் பண்ணுறாங்க. கொச்சினில் மட்டும் இல்லை, அமெரிக்கா அந்த மாதிரி வேறு வெளி வெளி நாடுகள்லாம் இந்த மாதிரி சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஜபக்கூட்டம் போடுறாங்க. இதில் வந்து இவர் ஏற்கனவே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கனால இவர் அதை ரொம்ப நல்லா செய்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப, இவர் வந்தாலே ரொம்ப மோட்டிவேட் ஆகிறாங்க மக்கள் அந்தளவுக்கு பண்ணுறாரு. அதை வந்து இப்போது இதை இவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மக்களுக்கு இவருக்கு நல்ல ஒரு இது இருக்குது, புரிதல் இருக்குது. இவருக்கு வந்து இந்த இவரை ஹையர் பண்ணவங்க வந்து இவர் ரொம்ப மோட்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு சில மனநலத்தை பாதிக்கக்கூடிய சில மாத்திரைகள், அப்புறம் ஊக்க மாத்திரைகள், அந்த மாதிரி சில மாத்திரைகள் இவருக்கு டேப்லெட்ஸ் இவர் கொடுக்குறாங்க. அது எதனால் இவர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து இதை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதை கொடுத்து அவரை இது பண்ணுறாங்க. அந்த மாத்திரைகள் அவரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார், சாப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து தூக்கத்துக்கு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாத்திரைகள் வந்து அதை சாப்பிட்டு அவர் சொல்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட லீடராக இருக்கிறவங்கள இவர் வந்து என்ன பண்ணார், அவங்களோட தவறுகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. ஃபஹத் ஃபாசில் சார் வந்து அவரை பற்றி சொல்ல வேண்டாம். அவரோட நடிப்பு வந்து நம்ம வேலைக்காரன் படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அதை விட இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிற நடிப்பு. நஸ்ரியா மேடம்க்கு வந்து ஒரு 1/2 hour அவ்வளோதான் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் தான், அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட லென்த்து தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும். 2:48 ஓடுது படம் வந்து. ஆனால் இந்த படத்தோட கதை வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு தேவையான கதை. இதை வந்து துணிச்சலாக எடுத்து சொல்கிறதுக்கு தைரியமாக இதை பண்ணியிருக்கார் ஃபஹத் ஃபாசில் அப்படின்னா உண்மையிலே அவரை பாராட்டணும். ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான கதையை எடுத்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம அவரை பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் மற்றபடி ஒன்று சொல்கிறதுக்கு நெகட்டிவ்னு ஒன்றும் எனக்கு தோணலை. படத்தோட லென்த் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் சப்டைட்டில்ஸ் தமிழ்லேயே இருக்குது. படம் பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.